Hey, Shanmu, welcome to Shanmu's Live Channel. I'm going to talk about this video. I'm going to start the vlog this evening. I'm going to start the vlog. I'm going to start the vlog. I'm going to start the So, in the evening, I'm going to get on the sharpening point. Now, in the morning, on the class, I'm going to pull up. On the video, I'm going to pull up. In the morning, pull up. Park on the phone, I'm going to get it. Okay, evening on the 5:30 வாங்க அப்படினு சொல்லிட்டாங்க 5:30 to 7:30 வரையும் எனக்கு வந்து இருக்கும் எனக்கு வந்து என்னோட தம்பி வந்து கிளாஸ்க்கு வந்து வரா அது கெல்லுகிறப்ப வந்து ஒரு வாரம் கழிச்சு எனக்கு தான் வந்து வராங்க ஏனா ஒரு வாரமா அவனுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிருச்சு இதுதான் வந்து கொஞ்சம் பரவால நான் வந்து வரேனால இருந்த அப்படினு வந்து சொல்லிருந்தான் வரட்டு சோ வந்ததுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேர் வந்து கிளாஸ்க்கு வந்து போவீங்க பாருங்க எப்படி வேர்த்துது வெளிய தான் உட்கார்ந்திருக்கேன் செம்மயா வேர்த்துது சோ கிளாஸ்க்கு போய் நான் என்ன பண்றேன் வரும்போது நாங்க என்னென்ன சட்டைகள் பண்றோம் அதான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் சோ வீடியோ வந்து skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோ குள்ள போலாம் போய் தொலை சோ தலை வந்து ரொம்ப வலிக்கிற காரணத்தால் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிளம்ப போறோம் 4:30 வந்து கிளம்பினா 5:30 வந்து அங்கே ரீச் ஆயிடுவோம் எஸ் கரெக்டாக 5:30 வந்து போயிடலாம் போயிட்டு 7:30க்குலாம் வந்து எஸ் ஆகி வந்துடலாம் இப்போ அத்தை வந்து டீ போடலான்னு போகும்போது அத்தை வந்து நாட்டை வந்து காய வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுதான் வந்து காய வச்சுட்டு நாங்கள் வந்து எங்கள் கேட்டில் வந்து காய வைக்க மாட்டோம் எதிர்த்தாப்பில் இருக்க இந்த கேட்டில் தான் வந்து காய வைப்போம் ஏன்னா அங்கே நான் கொஞ்சம் வந்து காய வச்சா மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்குல ஸோ அதனால் தூசி மணல் அதெல்லாம் வந்து படுது என் தம்பியும் வந்து கிளம்பிட்டேன் வந்துட்டுருக்கேன் நான் இன்னும் அழக்காலம் செக்யூரிட்டி போட்டு குடிச்சிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் A few minutes later. So tea போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு பாலை வந்து ஊற்றணும் எங்கள் ரெண்டு பேருக்குனால கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இதை வந்து அடுப்பில் வைத்து விட்டு டீத்தல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பொசுக்குது அதுக்கப்புறம் 7 ஏலக்காய் இதை வந்து நல்லா தட்டி போடணும் இதுவுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்க உடைச்சாச்சா உடைச்சதுக்கப்புறம் இதே போட்டாச்சு இஞ்சி வந்து போடணும் ஸோ இஞ்சி இல்லாத காரணத்தால் நான் வந்து இஞ்சி போடல ஏலக்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன் இதுவே நல்லா வந்து கொதிச்சு வரணும் ஸோ நம்மளோட டீ வந்து ரெடி ஆயிடுச்சு டைம் வந்து நாளைக்கால் ஆயிடுச்சு நான் இன்னும் டீ கூட குடிக்காமல் இருக்கேன் டக்குன்னு நம்ம வந்து கிளம்பணும் இன்னும் என் தம்பியுமே வரல ஸோ நான் போட்டு டீ வந்து குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சூப்பராக இருக்குது இஞ்சி மட்டும் போட்டிருந்தா வேறு லெவல் ஸோ இது கூட நான் இன்றைக்கி வந்து இங்கே பாருங்கத்தை இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பக்கத்து கடையில் வந்து விற்பாங்க உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் ஸோ டெய்லி வந்து ஒரு ரெண்டு தட்டை மூணு தட்டை வந்து வாங்கி சும்மா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடுவோம் என்னடா நடக்குது இங்கே சூரிய எடுத்துட்ருக்கேன் ஈவினிங் வ்ளாக் எடுத்துட்டு கிளாஸ்க்கு வந்து போறேல ஈவினிங் அதனால அப்படியே ஈவினிங் வ்ளாக் டீ எல்லாம் போட்டு குடிச்சு காட்டிட்டு இருக்கேன் நல்லவேளை வருது உங்களை தான் வந்து எடுக்கலாம்னு நினைச்சு நீங்களே வந்துட்டீங்க இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு சரிப்படும் கிளம்பலாம் 5 minutes later ஒரு வாரம் அப்புறம் வந்திருக்கான் என்ன எப்படி உடம்பு சரியாயிச்சா ஆனால் நின்னு மண்டையில இருக்க முடிய விட்டலையே இதுதான் தவறான விஷயம் சோ தம்பி வந்து வந்துட்டான் டைம் வந்து 4:25 ஆயிடுச்சு இப்போ நாங்கள் வந்து கேம்பா போகிறோம் நான் உடம்பு சரியாயிடுச்சா சொல்லு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் எல்லாருக்கிட்டேயும் அதான் உன்னோட ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்களாம் ரிப்ளை பண்ணால் நீ போய் ரிப்ளை பண்ணி விட்ருவில்ல உடனே சரி ஓகே இப்போ நம்ம போய் எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கலாம் நான் வந்து என்ன எடுத்து வைக்கணும்னா நம்மளோட இன்னும் வந்து தொட்டையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நம்மளோட லேப்டாப் அதுக்கப்புறம் மவுஸு ஐயோ இது வந்து சார்ஜ் போட்டிருந்தேன் இது ரெண்டையும் இந்த பேக்கில் தான் வந்து எடுத்து வைக்க போகிறேன் இந்த பேக்குமே வந்து ஏதோ ஒரு கடையில் வந்து வாங்கினேன் நல்லா இருந்துச்சு பர்ஸு என்னடா பைத்தியமாயவே என்னோட லேப்டாப் பர்ஸு பேக்லாம் வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன்டா எப்படி பார்த்துட்டே இருக்கான் பார்த்தீங்களா பொறாம நான் வந்து விளாக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மண்டையும் பாரு இதில் என்னோட பர்ஸை வச்சுட்டு மவுஸு லேப்டாப் இதை வச்சுட்டு இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் ஓகே செல்லக்குட்டீஸ் இப்போ நம்ம வந்து கிளம்பியாச்சு டைமை பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு வந்து தெரியல நானே சொல்கிறேன் 5:10 ஆயிடுச்சு 4:30 கிளம்பணும்னு நினச்சி மணி வந்து 5:10 ஆயிடுச்சு
ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு மாடியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து ரூஃப் வந்து போட போகிறோம். ரொம்ப நாளாக எப்படா போடுவோம்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது, நாளைக்கு வந்து ஃபைனலாக வந்து போட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சத்தீஷன்முக்கு வந்து வீடியோ எடுத்தோம். ஏன்னா ஈவினிங் தானே வெயிலெலாம் வந்து குறையும், ஸோ அதனால் வந்து ஈவினிங் தான் எடுக்க முடிஞ்சு. வெயிலுமே வந்து செம்மையாக அடிச்சுட்டு இருக்குங்க. ஸோ அந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தனால டைம் வந்து ஆஃப் அன் ஹவர் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து 5:10 வந்து கிளம்பிருப்போமா, 6:10 அங்கே போயிடலாம். 8 டூ ஹவர்ஸ் கிளாஸ் தான், 8 பார்த்துட்டு 9:00 நம்ம வந்து வீட்டுக்கு வந்துடலாம். இப்படி தான் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என் தம்பி ஓட்டுறதை பொறுத்து தான் வந்து இருக்குது. இவனுக்கு வேறு மேட்ச் பார்க்கணுமா, இன்றைக்கி வந்து சிஎஸ்கே மேட்சா, நான் சத்தீஷை தான் வந்து விடுறா, அப்படியே முடிச்சுட்டு வந்துடலாம்டா அப்படின்னு வந்து சொன்னேன். அவன் வந்து மேட்ச் இருக்குது, நீ போயிட்டு வா மனோஜ் கூட அப்படின்ட்டான். ஐயோ ஐயோ, சரி ஓகே மேட்ச் பார்க்கணும்னு சொல்லி விட்டுட்டு இப்போ நானும் என் தம்பியும் வந்து போயிச்சுக்கோம். சரி ஓகே போகலாம். ஸோ நம்ம வந்து 6:00 வந்து கிளாஸ்க்கு வந்தாச்சு. இப்போ வந்து 6 ஆயிடுச்சு, நம்ம வந்து சீக்கிரம் கிளாஸ்க்கு போயிட்டு சார்கிட்ட வந்து டவுட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நான் நைட்டு வந்து போட்டு பார்த்தது, அதெல்லாம் வந்து டவுட்ஸ் கேட்டுட்டு அடுத்த கிளாஸ் வந்து போகணும். சரி வாங்க, லேட் பண்ணாமல் வந்து கிளாஸ்க்குள்ள போகலாம். பத்திரமா மெதுவாவே போ சரியா? தெரியுது, நீ மூடு. ஸோ இங்கே ஒரு கடையில் வந்து வடைக்கறி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கலக்குப்பா கலக்கு. என் தம்பியும் வந்து தின்னுக்கிட்டு இருக்கான். எப்படிடா இருக்கு? என்ன வடையா பொசுக்குது, மசால் வடை மசால் வடை சூப்பரா இருக்கு. சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். 2000 years later. சரி ஓகே, என்னோட தம்பியை வந்து விட வந்துட்டேன். இப்போ நான் வந்து ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்து போக போறேன். காஜல் காஜல் யாராவே வீட்டுக்கு வந்தாச்சு. சார் வந்து எனக்காக வெஜ் ரைஸ் வந்து வாங்கி வச்சிருக்காரு. அது வந்து ஷவர்மா வாங்கி சாப்பிட்டுட்டு இப்ப நானும் வச்சு சாப்பிட போறேன். டைம் வந்து 9:15 ஆயிடுச்சு. ஏன்னா கேட் வேற போட்டாங்களா, அதனால வர்றது கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்கே வந்து ரைஸ் வந்து ஒயிட் கலர்ல இருக்காம இப்படிதான் வந்து கொடுப்பாங்க. இங்கே மோஜோன் ஒரு கடையில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதை வந்து மைனை சுற்றி சாப்பிட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாட்டர் குடிக்கணும். அங்கேருந்து எத்தனை மணி கிளம்பும்? 8 கிளம்பினோமா, 7:45 கிளம்பினோமா தெரில. வரும்போதெல்லாம் தண்ணி குடிக்கவே இல்லை, ரொம்ப தண்ணி தெளிக்குது. இப்போ வெயில் வெயில் காலம் வரையும், அதனால் நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல சார் வந்து இன்றைக்கி கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சார் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படி சொல்லி அவன் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஃபோட்டோ எப்படி ரீடச் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளோட யூடியூப்க்கு வந்து எப்படி தம்ப்நெயில் வந்து எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம யூடியூப்க்கு வந்து தம்ப்நெயிலெலாம் வந்து ஃபோட்டோஷாப்பில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து தம்ப்நெயிலெலாம் வந்து இப்படி பண்ணணும். எங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே வந்து லீவு, 5 தான் வந்து கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதனால் சாட்டர்டே சண்டே, நாளைக்கு சாட்டர்டே, அடுத்த நாள் வந்து சண்டேவா. ஸோ அந்த ரெண்டு நாளில் வந்து இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து ரெண்டு பேர் வந்து ரெண்டு எக்ஸசைஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யூடியூப் தமிழில் சொல்லி கொடுக்குறது வந்து ஈஸியாக இருந்துச்சு. அது வந்து அவர் சொல்லி கொடுத்துருந்து டூல் வச்சு பண்ணித்தரணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஈஸியாக இருக்குது. அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் நமக்கு வந்து சில டவுட்ஸ்லாம் வந்து வரும். ஸோ அதையும் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் கேட்டால் அவர் வந்து சொல்லி கொடுத்துருவார். அதை வந்து நாளைக்கு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் ரீடச், ஃபோட்டோ ரீடச் பண்ணது வந்து ஒரே
ஒரு டூல் வச்சு, ஒரே ஒரு டூல் வச்சு அதை பண்ண முடியாது, நிறைய டூல் வச்சு பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டூல் வச்சு பண்ணுறது வந்து சொல்லி கொடுத்தாரு. இந்த முகம் ஃபுல்லாக முகத்தில் வந்து இப்போ வந்து புள்ளி புள்ளியாக கண்ணுக்கு அடியில் வந்து கருவளையம் அப்படிலாம் வந்து தெரியும்ல, ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து கிளியர் பண்ணுறது, அதுக்கு வந்து இந்த டூல் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று மட்டும் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்படி தான் வந்து போச்சு, நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு நானும் என் தம்பியும். இப்போ வந்து நானும் சதீஷ்க்கு வந்து கொஞ்சம் ஆஃப் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன். நம்ம தேவ் சார் வந்து நான் வரதுக்குள்ளேயே வந்து தூங்கிட்டான், சின்ட்டும் வந்து விளையாட போயிட்டா தாத்தா கூட. அவ்வளோதான் இன்னைக்கு வந்து ஈவினிங்லேருந்து எனக்கு வந்து இப்படி தான் வந்து போச்சு. சார் வந்து மேட்ச் பார்த்துட்ருக்காங்க இன்னைக்கு, சிஎஸ்கே மேட்ச்னால அவங்ககிட்ட தான் வந்தோடனே என்னென்ன நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து சொல்லுவேன். எனக்கு அதே மாதிரி இன்னைக்கும் வந்து கேட்டான். உடனே வந்து அப்போ ஃபோட்டோலாம் நீயே ரீடச் பண்ணிடுவியா அப்படின்னு சொன்னால், ரீடச் வந்து பண்ணிடலாம், இனிமேல் நம்மளோட டிஎம் பொட்டிக்கு வந்ததுக்கு வந்து ஃபோட்டோலாம் எடுப்போம்ல, ஸோ அதே அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நானே என்னோடய ஃபோட்டோ வந்து ரீடச் பண்ணி உங்ககிட்ட வந்து காட்டுறேன். அது எப்படி பண்ணணும்னு நான் வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபுல்லாக தெரியணும்ல, எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து மாடியில் வந்து ரூஃப் போடுறாங்க, அதையும் வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன். நாளைக்கு மார்னிங் வந்து சிதலேந்து அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து போயிடுவோம். ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.